ஹே சார் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கு. நினைக்கிறேன் இன்னைக்கு வீடியோ எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா, நாங்கள் திருப்பூர் தாங்க போகிறோம். இப்போ எங்கே இருக்குன்னா, என்னோடய காலேஜ் வெளியே ரோட்டில் தான் போயிட்டு இருக்கோம். சிவா ஹாய் சொல்லுங்க. அவனா நீ கம்மு அறிவில் உனக்கு என்ன சின்ன பிள்ளைத்தரமா இருக்கு? ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், ஃபன் பண்ணியிருப்போம் பயங்கரமாக. இன்றைக்கி வந்து ஒரு சின்ன ட்ராவல் எடுத்தாங்க. ஐஸ் எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, வாங்க தான் போயிட்டுருக்கோம். ட்ரெஸ்ஸஸ் வாங்க போகிறாங்க, சாரி திருப்பூர் போகிறோம். போகிற வரையில் உங்களுக்கு எல்லாமே கண்டி பண்ணுறேன். அப்புறம் அங்கே ட்ரெஸ்ஸஸ் என்ன ப்ரைஸஸில் இருக்குது எல்லாமே உங்களுக்கு போக கண்டி போகிறேன். வாங்க போகலாம். கைஸ் பார்த்தீங்கன்னா, பெருந்தூரில் இருக்கோம், பஸ் ஸ்டாப்பில் இருக்கோம். ஐஸ் பஸ்ஸுக்காக, திருப்பூர் பஸ்ஸுக்காக இப்போ தான் ஆட்டோவில் வந்தாங்க. ஐஸ் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சேர்ந்து வந்தோம். அப்படியே மற்றதெல்லாம் உங்களுக்கு போகும்போது கண்டி பண்ணுறாங்க. அங்கேயே ஷாப்ஸ்லாம் நிறைய இருக்குன்னு சொல்லியிருக்கா நம்ம சிவதாங்கே சொல்லியிருக்கான். அவனோட ரெக்கமெண்டேஷனில் தான் போயிருக்கோம். ஏன்னா அவனும் திருப்பூர் தான் கைஸ். போயிட்டு என்னென்ன இருக்குது எல்லாமே பார்ப்போங்க. அப்புறம் ப்ரைஸஸ்லாம் டீட்டெயில்ஸ்லாம் எப்படி இருக்கு போகிறதா தெரியும். போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. வாங்க போவோம். கைஸ் ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா திருப்பூர் இறங்கியாச்சு. ஷாப் கைஸ் கூகுள் மேப் தான் போயிட்டுருக்கோம். கைஸ் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், ஃபுல் அண்ட் ஃபுல் வடக்கன்ஸ் தான் கைஸ் இருக்காங்க. சுற்றி சுற்றி வரா இல்லை இது என்ன இது வாங்க முடியலையே. எங்கடா போகிறாங்க இவங்கெல்லாம்? எங்கடா போகிறாங்க? எங்கடா போகிறீங்க எல்லாரும்? கைஸ் உங்களை பார்த்தா தெரியும், சிவா டெக்ஸ்டைல்ஸ் யாரு இல்லை இவரு தாங்க. ஒரு ஷர்ட் மட்டும் கொடுக்க மாட்டேன்றாங்க, ஒரு ஆஃபர் பண்ண மாட்டேன்றான். ஒரு ஷர்ட் பண்றனும் பீலா பண்றனும் அது முக்கியம் இல்ல. நம்ம எது பண்ணாலும் இந்த உலக நம்மள உடனே உத்து பார்க்கணும். நாதாரித்தனம் பண்ணாலும் நாசுக்கா பண்ணணும்டா. ஆனா நம்ம பண்றது நாலு பேருக்கு புரியப்படாது தெரியப்படாது. பினாமி பேர்ல வச்சிருக்காரு கடையெல்லாம். அப்படியே உங்களுக்கு முன்னாடி போகிறதுல காமிக்கிறேங்க. டிராஃபிக் ஓரளவுக்கு இருக்கு இன்னைக்கு, அதெல்லாம் உங்களுக்கு காமிக்கிறேன். வரும்போது நிறைய வீடியோஸ் எல்லாம் பேசியிருக்கவே முடியாதுங்க. இப்போ கூட எனக்கு எப்படி கேட்குன்னு தான் தெரில. வாய்ஸு ஃபுல்லாக ஃபுல் டிராஃபிக் இருக்கனால பைக்ஸு காசு வந்தாலும் உங்களுக்கு எப்படி கேட்குன்னு தெரிலங்க. கைஸ் போயிட்டு இருக்கும்போதே பின்னாடி தெரியுதுல்ல, இந்த ஷாப்பில் தாங்க ஒரு ஷார்ட்ஸ் எடுப்போம். பயங்கரமாக இருக்கும் ஷார்ட் ஷார்ட்ஸ் எடுப்போம். ப்ரைஸ் 280 சொன்னாங்க, ரீசனபிள் தான் கைஸ் ப்ரைஸ் எல்லாமே. பட்டு எவ்வளோ லைஃப் இருந்தால் மெயின் மேட்டர் இல்லையா? பார்ப்போம். யூஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு வேணால் ஃபீட்பேக் சொல்கிறேன் எப்படி இருக்குன்னா. இப்போ வந்து இன்னொரு இடத்துக்கு போகிறோம். அந்த இடம் பேர் வந்து எனக்கு தெரியல, சிவா தான் சொல்லுவோம். அங்கே ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ரெஸ்ஸஸ் தான் கைஸ். ட்ரெஸ்ஸஸ் தான் ரொம்ப நிறைய ஷாப் இருக்குமா. அந்த இடம் பேர் சொல்லு சிவா. காதர் பேர் பார்க்க கரெக்டாக எப்படி வரணும் சொல்லி பஸ் ஸ்டாப் வந்து. இப்போ நான் என்ன உங்களை தொடர்றது? இப்போ எங்கள் பஸ்ஸில் வந்து எப்படி இருக்கும்? பஸ்ஸில் ரயில்வே ஸ்டேஷனில் இறங்கினா பக்கமாக இருக்கும். திருப்பூர் பஸ் ஏறி எங்கே இறங்கணும் ஃபஸ்ட்டு? ரயில்வே ஸ்டேஷன். ரயில்வே ஸ்டேஷனில் இறங்கி அங்கேருந்து அப்படியே நீங்கள் ரூல் மேப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். பிக் பாஸ் இப்போ தான் கைஸ் ஒன்று எடுத்தோம். அதே மாதிரி இன்னொரு ஃப்ரான்சைஸ் இங்கே ஒன்று இருக்குது. ஓகே வாங்க, அங்கே எடுத்து முடிச்சுட்டு போகிற வழியில் இப்போ இன்னொன்று பார்க்குறேங்க. அதெல்லாம் போனால் நிறைய ஷாப்ஸ் இருக்குது, பார்ப்போம். போயிட்டு ஃபுட்டு நாங்கள் லஞ்சும் சாப்பிடுவோம். லஞ்ச் எங்கே சாப்பிட போகிறோம்னு இன்னொரு பிளானும் இல்லை. லஞ்ச் எங்கே சிவா சாப்பிட்லாம்? திருப்பூர் வந்திருக்கேன், உங்கள் ஊர் எந்த கடை சாப்பிட்லாம்? உங்களுக்கு ஃபேமஸான கடை வேணுமா? எல்லாம் போகலாம். கொக்கருக்கோ இருக்குது, அந்த சர்பத் போயிட்டு இருக்கும்போது அப்படியே பார்த்தீங்கன்னா சர்பத் சோடா குடிக்கலாம் நின்றுருக்கும். பார்த்தீங்கன்னா ஷாப் பண்ணி பார்த்தீங்கன்னா இங்கே கூல் இருக்குது, சோடா இருக்குது, நிறைய ஃப்ளேவர் இருக்குது. இங்கே சைட்ஸ் கூட இருக்குங்க, குடிப்போம். 35 ருபீஸ் தான் சொல்லியிருக்காரு. எப்படி இருக்குன்னு நம்ம பார்ப்போங்க. போகும்போது ரெஃப்ரெஷ்மெண்ட் ஆகிட்டு போகலாம் தான். அடுத்த ஷாப் போகிறதுக்கு முன்னாடி எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த இந்தியன் ஆயில் ஆப்போசிட்லேயே இந்த ஷாப் இருக்குங்க. நம்ம அண்ணா கடை பார்ப்போம் எப்படி போடுறாருங்க. கூழ் கொடுத்தீங்கன்னா கூழ் பார்த்தீங்களா அண்ணா வச்சுருக்க சைடிஷை, எத்தனை சைடிஷ் வச்சுருக்காங்க. போகிறோம்
எப்படி இருக்கேன் கூலிங்க தான் போய் சொல்லியிருக்காரு பாப்பா குடிச்சிட்டு எப்படி இருக்கேன் ஒம்பது வச்சிருக்காங்க நம்ம ஸ்டைட்ஸ் கூல் சொல்லியிருக்கலாம் சரி திரும்பி இந்த வழியில் தானே வருவோம் அப்புறம் பார்த்துடலாம் கைஸ் இப்போ பிடிக்கும் கைஸ் அப்படியே நம்ம பே பண்ணிட்டு அப்புறம் மற்றதெல்லாம் உங்களுக்கு போகிறதில் கண்டிப்பாக பண்ணுறேன் கமங்கோல் மோர் சர்பத்துக்கு வந்து எடுக்க மாட்டாங்க ஏச்சும் எடுத்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை சாப்பிடும் எடுத்தாங்கன்னா ஐஸ் இங்கே இருக்க எல்லா ஸ்நாக்ஸுமே பார்த்தீங்கன்னா சாப்பிட்டவங்க சாப்பிடும் கமங்கோல் எவ்வளோண்ணா கமங்கோல் 20-25 அவ்வளோதாங்கண்ணா மோர்னா மோர் 20 கைஸ் எப்போ மூணா கடை இருக்கும் டெய்லியுமே கடை ரெகுலராக ஆன்சர் இருக்குங்க கடை ஆஃபீஸ் ஆ ஓகே எவ்வளோ தொடங்க காலையில் 8 மணி எனக்கு அப்புறம் வந்து கூழ் வந்து 20-25 அப்படி தான் கொடுக்குறாங்க அப்புறம் மோர்லாம் இருக்காங்க மோர் 20-25 அந்த ரேஞ்சில் தான் கொடுக்குறாங்க மோர் சர்பத்து அப்புறம் அந்த கூழ் எல்லாமே வாங்கினா பார்த்தீங்கன்னா இருக்கிற எல்லா சைடிஷும் எவ்வளோனாலும் சாப்பிட்டுக்கலாமா சிவா எப்படி இருந்துச்சு சர்பத் சூப்பராக இருந்துச்சு அந்த அண்ணவும் சூப்பராக தாங்க போட்டு கொடுத்தாரு போன உடனே ஒரு நிமிஷத்துலேயே போட்டு கொடுத்துருவாருல்ல ஒரு நிமிஷத்துலேயே போட்டு கொடுத்துருவாருங்க கூலிங்கும் நல்லா இருந்துச்சு டேஸ்ட்டும் நல்லா தான் இருந்துச்சு போயிட்டு அப்போ அந்த இடத்துக்கு போகிறோம் அந்த இடத்துக்கு போயிட்டு கொஞ்சம் ஷாப்ஸ் ட்ரெஸ்ஸஸ்லாம் வாங்க வேண்டியதுன்னு வாங்குறதுல மற்றலாம் கண்டி பண்ணுறேன் நெக்ஸ்ட்டு வந்து சூப்பரான வீடியோஸ் வருங்க ப்ராங்க் வீடியோ பண்ணலாமா இல்லை ட்ராவல் வ்ளாக் பண்ணலாமா ஃபுட் வ்ளாக் பண்ணலாமா நீங்கள் தான் கமெண்ட் பண்ணுங்க ஓகே வாங்க அப்படியே முன்னாடி காமிக்கிற பாருங்க ஐஸ் எங்கெங்கேயோ சந்து சந்தா போயிட்டு இருக்கோம் அந்த ஷாப்புக்காக கூகுள் மேப்பில் தான் போயிட்டு இருக்கோங்க எப்படி இருக்குன்னு தெரியல ஃபுல்லாக நார்த் இந்தியன்ஸ் நாங்கள் எங்கே பார்த்தாலும் அவங்களோட தான் இருக்குது பா எங்கே பார்த்தாலும் சின்ன ஷாப் எனக்கு எப்படி இருக்குன்னா தானே மும்பை மார்க்கெட்மா இருக்கீங்க எங்கே பார்த்தாலும் ஃபுல்லாக ஹிந்தி சாங்க போட்டு ஃபுல்லாக மஜா பண்ணுறாங்க அப்படியே காமிக்கிறேங்க ஷாப் போயிட்டு கூகுள் மேப் ஷாப் பேர் என்ன சிவா அது நிறைய கடை நிறைய ஷாப் இருக்காங்க ஒரு ஷாப் ரெண்டு ஷாப்பில் காமிக்கிறேன் அந்த ஸ்ட்ரீட்டை வந்தோடனே இங்கே தான் கொஞ்சம் நல்லா இருக்கேன் மேலே பார்த்தீங்கன்னா இது போட்டிருக்காங்க ஷெட்டு இந்த ரோட்டுக்கு ஷெட்டு போட்டுருக்கு தான் இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் பார்த்துருக்கேன் மற்றலாம் உங்களுக்கு காமிக்கிறேன் கைஸ் பார்த்தீங்கன்னா இப்போ தான் மோகன் ஷாப்பிங்கில் வந்தோம் செம்ம ஆஃபர் கைஸ் எல்லாமே பிராண்டட் தான் கைஸ் பூமா யூஎஸ் பலோ அந்த மாதிரி அடிதாஸ் நைக்கு ஜா அந்த மாதிரி தான் இருந்துச்சு எல்லாமே ப்ரைஸஸும் ரொம்ப ரீசனபுளாக தான் கைஸ் ஷூஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சு இந்தா இங்கே இருக்க பாருங்கள் இதே தான் கைஸ் நம்ம உள்ளே போயிருந்தோம் உண்மையிலே சூப்பராக இருக்குது இடம் வந்து நீங்கள் பாருங்கள் ட்ரெஸ்ஸஸ்லாம் நீங்கள் வாங்கிட்டு போனாங்க செம்மையாக இருந்துச்சு நான் போனோடனே எனக்கு பிளானே இல்லை நான் வந்து ட்ராக் மட்டும்தான் எடுக்கலான்னு போனேன் பட் ட்ராக் போய் ஷார்ட்ஸு அப்புறம் ஷர்ட் வாங்கணும் அதெல்லாம் வாங்கியாச்சுங்க நீங்கள் வந்து பார்க்கலாம் ஒரு குரூப்பாக அவங்க 10 மெம்பர்ஸ்க்கு 15 மெம்பர்ஸ் வாங்கினாலும் இங்கே அவைலபிளாகவே இருக்குது ஒரே மாதிரியே எல்லாமே வாங்க தூக்கிட்டு போயிடும் எங்கேயாவது நம்ம லஞ்சு சாப்பிடுவோம்னு நினைக்கிறேன் லஞ்சு சாப்பிட்றதுல காமிக்கிறேங்க சிவா எப்படி இருந்துச்சு இந்த ஷாப் சூப்பராக பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் தாங்க இருந்துச்சு கம்பேர் பண்ணுறதுக்கு அப்படியே நாங்கள் மற்றெல்லாம் மற்ற கடை கம்பேர் பண்ணுறதுக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி தாங்க அப்படியே மற்றெல்லாம் உங்களுக்கு பொருளாக கம்மி பண்ணுறாங்க அப்படியே போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா காலா மெஷின் ஒரு ஹோட்டல் வந்திருக்கும் பிரியாணி ஆர்டர் பண்ணிக்கோ சிக்கன் பிரியாணி 100 ருபீஸ் மட்டன் பிரியாணி 200 அப்புறம் காடன் கொடுத்துருக்காங்க 150 பட்டம் பிரியாணி வந்தோடனே எப்படி இருக்குன்னு சொல்கிறாங்க ஸ்டேஜ்லாம் பார்த்து ரைஸ் பிரியாணி எடுத்து வந்து கொடுத்துட்டாங்க லெக் பீஸோட தான் இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படியே கொட்டிட்டு மிஸ் லெக் பீஸோட தான் வயசு இருக்கு பிரியாணி குவான்டிட்டி ஓகே மட்டன் மீன் சிக்கன் போடுறாங்க
மீன் குழம்புக்கும் நல்லா இருக்கு, சிக்கன் குழம்பு நல்லா இருக்கு. இப்போ மட்டன் குழம்பு எடுத்து சொல்லிட்டு மட்டன் குழம்பு சாப்பிட எப்படி இருக்குன்னு. ரைஸ் மீன் ரைஸ் மீன் குழம்புக்கு அல்டிமேட்டாக இருக்கு. நீங்கள் வந்தனா வாங்கி சாப்பிடுங்க. அப்புறம் இது சொல்லியிருக்கேன், பெப்பர் வந்துருச்சுங்க, பெப்பர் சப்பாத்தியும் சொல்லியிருக்கேன். பெப்பர் அப்புறம் வந்து ரெண்டு ரெண்டு சப்பாத்தி போயிருக்கு. சாப்பிட்டு முடியும் தண்ணி பண்ணுறாங்க எப்படி இருக்குமா. ரைஸ் பெப்பர் அண்ட் சப்பாத்தி சாப்பிட்டு முடிச்சுட்டு எவ்வளோ அமௌண்ட் வச்சுன்னா கட்டி பண்ணுறது நல்லா ஒரு ரைஸ் ஃபைனலாக ஒரு லைன் போட முடியும். நான்வெஜ் சாப்பிட்டு இந்த லைன் சொல்ல பிடிக்க ஒரு ஃபீலே தனியாக. யார் யாரெல்லாம் இந்த மாதிரி பிடிப்பீங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கொஞ்சம் கிரிஞ்சாக தான் இருக்கும். சிவா எப்படி இருந்துச்சு மீன்? மீன் சூப்பராக இருந்துச்சு. காலா மிஷின் அந்த ஹோட்டல் பேர் ரயில்வே ஸ்டேஷன் பக்கமே தான் இருக்குது. செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் திருப்பூர் சைடில் தான் இருக்குது. பட்டாமே.